நாலு தென்னை மரத்துக்கும் நம்ம இந்த மட்டை பன்னாடை எல்லாத்தையுமே கழிச்சு விட போகிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மரத்துலேருந்து நம்ம கழிச்சு விட போகிறோம். கழிச்சு விடும்போது முக்கியமாக அருவா எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பானது யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் கழிச்சு விடுங்க, மற்றபடி நீங்கள் மரத்துக்கு எந்த வித காயமும் ஏற்படுத்தக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம இப்போ இல்லை நமக்கு ஈஸியாக வந்துடுது. ஃபஸ்ட்டு நம்ம கடைசியில் எரிக்க தான் போகிறோம், அதனால் நம்ம பிரச்சனை இருக்கோம். கழிச்சு விடனால நமக்கு மரமும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி இந்த சிவப்பு பூ வந்து காணப்பட்டாலும் நமக்கு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். தாக்கப்பட்டதுன்னு பார்த்ததுனால நம்ம ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் பயன்படுத்தி கட்டுப்படுத்தினால ஈஸியாக இருக்கும். மரமும் நமக்கு ஒரு அடைச்சு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நமக்கு வளர்ச்சி அதுக்கிட்ட மாதிரி இருக்கும். எடுக்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, அதனால் ஈஸியாக வந்துடுறதுனால நம்ம எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வர மாட்டேங்கு, இதெல்லாம் தான் எடுப்போம். இப்போ நமக்கு ஈஸியாக வந்துட்டு இதே மாதிரி மரத்துக்கு எந்த காயமும் ஏற்படாமல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மரத்தில் நம்ம நீட்டாக கழிச்சு விட்டாச்சு. ஒன்றும் நமக்கு ஈஸியாக வந்துச்சு. அடுத்த மரத்தை எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். பொதுவாக நமக்கு 20-25 அடி இல்லை 30 அடி டிஸ்டன்ஸில் தான் ஒவ்வொரு மரமும் வைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கும், அதனால் ஒவ்வொரு மட்டும் நமக்கு ரொம்ப இடிக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இந்த மரத்துக்கும் கழிச்சுட்டாச்சு, நமக்கு ஈஸியாக வந்துட்டு. வேற என்ன ரொம்ப நமக்கு அதாவது நம்ம அறுவை வச்சு இழுத்தாலும் வராது, ரொம்ப நரம்புறான்னு இது பண்ணுவாங்க. இப்போ நமக்கு எல்லாமே ஈஸியாக வந்துட்டு மழை நேரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கழிச்சு விடுச்சுன்னா பார்த்து கழிச்சுடுங்க. ஓகேவா? என்ன பாம்பு மட்டைச்சரப்புலாம் உள்ளே இருக்கும், என்னால் பார்த்து கழிச்சு விடுங்க. இப்போ நமக்கு இந்த மரத்தை பாருங்களா கழிச்சு விட்டு போகிற எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அது மாதிரி நீங்களுமே கண்டிப்பாக
இருக்க மரத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு மரம் நல்லா காய்க்கும். நமக்கு அதிகமாக மரம் வேணுங்கிற அவசியமே கிடையாது. இருக்க கொஞ்சம் மரத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதுவே போதும், நமக்கு நல்லா காய்கள் காய்க்கும், நல்லா மகசூல் கிடைக்கும். இங்கே ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. சரியான வழி இனி அதை விட்டாச்சு, ஏன்னா இப்போவும் மறுபடியும் நம்ம விளையாட முடியாது அதுகிட்ட. அதனால் தீயை பற்ற வச்சு கரெக்டாக அந்த குழவி கூட இது பண்ணணும். நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், இப்படி தான் மரத்தில் இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் மரத்தை அடைய விடக்கூடாது. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரத்தை எப்போவுமே மரத்தை ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு பாம்பு காணப்பட்டாலும் இல்லைனா நீங்கள் ஏதாவது நோய்கள் தாக்கப்பட்டாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை கட்டுப்படுத்திடலாம். அதனால் எப்போவுமே மரத்தை ஃப்ரீயாக இருக்க வைங்க. அதுமாதிரி இந்த மூட்டு பகுதிகளையும் நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்து நல்லா உரங்கள் கொடுங்க. அப்போ நமக்கு இங்கே கொஞ்சம் மரம் வச்சுருந்தீங்கனாலும் அது நமக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஓகேவா? அதனால் இந்த மரம் முடிஞ்சு இனி அதை நாளைக்கு நம்ம தீப்பெட்டி வச்சு அந்த குழவி கூட எடுத்துகிட்டு தான் நம்ம ஒரு மரத்தையும் சுத்தம் பண்ணுறோம். இதை முடிச்சிடலாம் நினச்சே முடிக்க முடியலை. இனி பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்வையிட்டு இனி இளநீர் குடிச்சிட்டு வீட்டு தான் போகணும். ஓகே, இந்த வீடியோ மூலம் நீங்கள் கற்றுக்கொண்டதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.